தற்போது உயர்தர வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் பாடம் சார்ந்து சங்கப்பாடல்கள் பகுதியிலே அமைந்திருக்கின்ற குறுந்தொகை எனும் இலக்கியத்தில் இருக்கின்ற பாடலோடு நாங்கள் இந்த காணொளியில் இணைந்திருக்கிறோம். தற்பொழுது உயர்தர கல்வியை கற்க ஆரம்பித்திருக்கின்ற, அதாவது 2023 அணியினருக்குரிய காணொளியாக இது அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்குரிய பாடத்திட்டத்திலே சங்கப்பாடல்கள் சார்ந்து குறுந்தொகை எனும் இலக்கியத்தில் இருக்கின்ற 4 பாடல் பகுதிகளை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த வகையில் இந்த காணொளியில் நாங்கள் குறுந்தொகையிலே எமக்கு தரப்பட்டிருக்கின்ற 1வது பாடல் பற்றிய விளக்கங்களை இங்கு உங்களுக்காக தர இருக்கிறோம். சரி, குறுந்தொகை பற்றிய சிறிய அறிமுகங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். குறுந்தொகை என்பது ஒரு சங்ககால இலக்கியங்களில் ஒன்றாக அமைகிறது. அது 8 தொகை நூல்களில் அமைந்திருக்கின்ற ஒரு இலக்கியம். குறிப்பாக காதல் சார்ந்த அக ஒழுக்கத்தினை பாடியிருக்கின்ற அகத்தினை சார்ந்த நூலாக இந்த குறுந்தொகை அமையப்பெற்றிருக்கிறது. குறுகிய அடிகளை கொண்டு விளங்குவதனால் இது குறுந்தொகை என்று சொல்லி இதனுடைய பெயர் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த நூலில் கிட்டத்தட்ட 400 வரையான பாடல்கள், 250 வரையான புலவர்கள் இந்த பாடல்களை பாடியிருப்பதாக அறிய முடிகிறது. இப்போது நாங்கள் வந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பாடல், அந்த பாடலை பற்றி இங்கு படித்து பார்ப்போம். சரி பிள்ளைகள், பாருங்கள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல் இலக்கம் வந்து 126 இலக்க பாடல். இந்த பாடலிடம் பெற்றிருக்கின்ற திணை முல்லை திணை, அதே போன்று ஒழுக்கம் இருத்தல் ஒழுக்கம், பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார் இந்த பாடலை பாடியவர். இந்த பாடலிடம் பெற்றிருக்கின்ற துறை, அதாவது எந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடல் அமைந்திருக்கிறது துறை என்பது அவ்வாறு அமையும். பாருங்கள், பருவங்கண்டு இறங்குதல், அதாவது தலைவன் வருகை தாமதமானமை கண்ட தலைவி பருவங்கண்டு இரக்கம் கொண்டு அல்லது மனம் வருந்தி தனது தோழிக்கு உரைப்பதாக இந்த பாடலினுடைய துறை அமைந்திருக்கிறது. இப்போ நாங்கள் பாடலை பார்ப்போம். பாடலை பாருங்கள், ஒரு முறை வாசித்து பார்ப்போம். இளமை பாரார் வளநசையை சென்றோர் இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகுமே தோழி நருந்தன் காரே. பாட்டு ஒரு திருப்பி படித்து பார்ப்போமா? பாருங்க, இளமை பாரார் வளநசையை சென்றோர் இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகுமே தோழி நருந்தன் காரே. ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் அமைந்திருக்கின்ற சூழல் அல்லது இந்த பாடலுக்கான பின்னணி என்ன என்று சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் பிள்ளைகள். அப்போ தான் இந்த பாட்டில் இருக்கிற விஷயம் அல்லது பாட்டில் இருக்கிற விளக்கம் உங்களுக்கு சரியாக நினைவில் இருக்கும். சரியா? ஓகே. முல்லை நிலம். அப்போ முல்லை நிலம் என்று சொன்னால் அது காடும் காடு சார்ந்த இடம், அது முல்லை நிலம். அந்த முல்லை நிலத்திலே ஒரு காதலன் காதலி, அதாவது ஒரு தலைவன் தலைவி அங்கே காதல் செய்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த தலைவன் தொழில் நிமித்தமாக பொருள் தேடும் நிமித்தமாக தலைவியை பிரிந்து வெளியூருக்கு அல்லது வெளி இடத்திற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. தலைவன் அந்த தலைவியை பிரிந்து பொருள் தேடுவதற்காக செல்லுகின்றான். அந்த தலைவன் பிரிந்து செல்லுகின்ற பொழுது கார்காலம் வருவதற்கு முன்பாக நான் உன்னிடம் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் தலைவன் போகிறான். அவ்வாறு வந்து தலைவன் பொருள் தேடுவதற்காக சென்று விட்டான், தலைவன் திரும்பி வருவான் என்று தலைவி என்ன செய்கிறாள் என்று சொன்னால் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். கார்காலமும் வந்துவிட்டது, ஆனால் தலைவன் மீண்டும் தலைவியிடம் வரவில்லை. இந்நிலையில் வந்து தலைவிக்கு துன்பம், தலைவன் தன்னிடம் திரும்பி வரவில்லை, தானும் தலைவனும் மகிழ்ச்சியாக இருந்து கழிக்க வேண்டிய இந்த கார்காலம் வந்து வீணாக கலைந்து போகிறது. கார்காலம் என்று சொன்னால் ஒரு குளிர்ச்சி பொருந்திய காலம், இந்த மரங்கள் எல்லாம் பூத்து தலைக்கின்ற ஒரு காலம். ஆகவே காதலர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் கார்காலம் என்று சொல்லி சங்க இலக்கியங்களில் வந்து அதிகளவில் கூறப்பட்டிருக்கிறது. இப்போது தலைவன் வரவில்லை, கார்காலம் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது, தலைவிக்கு ஒரு தலைவிக்கு அதனால் மனவேதனை. ஆனால் அந்த துன்பத்தை வந்து தலைவி சொல்லுகின்ற பொழுது தோழிக்கு சொல்லுகின்றால், என் தலைவன் என் காதலன் பொருள் மீது விருப்பம் கொண்டு என்னை பிரிந்து சென்று விட்டார், அவர் இப்பொழுது எங்கு இருக்கிறாரோ என்று சொல்லி நான் அறியேன். ஆனால் தோழி, இந்த குளிர்ச்சி பொருந்திய கார்காலமானது மழை நீரால் பாதுகாக்கப்பட்ட முல்லை பூங்கொடியினது அரும்புகளை வரிசையாக சிறந்து விளங்குகின்ற அல்லது ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு என்னை பார்த்து
கேலி செய்கிறது அல்லது என்னை பார்த்து இகழுகின்றது என்று சொல்லி அந்த தலைவி தன்னுடைய மனவேதனையை, தனது உள்ளத்து துன்பத்தை வந்து தோழிக்கு எடுத்துரைப்பதாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், தலைவன் கார்காலத்திற்கு வரவில்லை. அப்பொழுது கார்காலமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், இங்கு தலைவியிடம் வந்து, இங்கே பார், நான் கூட வந்து விட்டேன், ஆனால் உன்னுடைய தலைவன் இன்னும் இவ்விடம் வரவில்லையே என்று சொல்லி அந்த தலைவியை பார்த்து அந்த கார்காலம் என்ன செய்கிறது என்று சொன்னால் கேலி செய்கிறதாம் அல்லது இகழ்ந்து உரைக்கிறதாம். இத்தகையதொரு சூழலில் அமைய பெற்றிருக்கின்ற பாடல் தான் இந்த பாடல் பிள்ளைகள். உண்மைக்குமே ஒரு அருமையான பாடல். இப்போ நாங்கள் இந்த பாடலின் அரும்பரம் சார்ந்த விளக்கங்களை இங்கே பார்ப்போம். இளமை பாரார், இளமை என்பது இளமை பருவம், பாரார் என்பது பாராமல், வளம் என்பது செல்வம், நசையி என்று சொன்னால் விரும்பி, நசையி என்று சொன்னால் விரும்பி, இவனும், இந்த இவனும் என்பதனுடைய கருத்து இவ்விடம், சரியா, எவனர் என்பது எவ்விடம், ஆக இவன் என்பது இவ்விடம், எவன் என்பது எவ்விடம், பெயல் என்பது மலை நீர், புறம் தந்த, புறம் தந்த என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட அல்லது வளர்க்கப்பட்ட, தொகு முகை, முகை என்று சொன்னால் அரும்பு, அந்த பூக்களினுடைய அரும்பு, மிளர் அரும்பு என்று சொல்லுவோம், முகை, தொகு என்று சொன்னால் வரிசை அல்லது தொகுதியான, ஆக தொகுமுகை என்று சொன்னால் வரிசையான அரும்புகள் அல்லது தொகுதியான அரும்புகள் என்று சொல்லி அதனை பார்க்கலாம். இலங்கு என்று சொன்னால் சிறந்த, சிறந்து விளங்குகின்ற என்று சொல்லி பார்க்க வேண்டும். எயிறு அப்படி என்று சொன்னால் பெல், எயிறு என்றால் என்ன, பெல். நகுமே அப்படி என்று சொன்னால் சிரிக்குமே. அதே போல் பாருங்கள், நருந்தன் கார், கார் என்பது பிள்ளைகள் கார்காலம். நருந்தன் என்று சொன்னால் தன் என்று சொன்னால் குளிர்ச்சி பொருந்திய, நருந்தன் என்று சொன்னால் இனிமையும் குளிர்ச்சியும் பொருந்திய கார்காலம் அப்படி என்று சொல்லி நாங்கள் அதனை இங்கு பார்க்கலாம். ஆக இவை இந்த பாடல் சார்ந்த அரும்பத விளக்கங்கள். உண்மைக்குமே இந்த பாடல்களை வந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கு சரியாக அரும்பதங்கள் நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுது பாடலினுடைய பொருளை வந்து நாங்கள் இலகுவாக என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்னால் எடுத்து கொள்ளலாம். சரி, இந்த இடத்திலே நாங்கள் பாடலினுடைய பொருளை எடுக்கின்ற பொழுது நாங்கள் இலகுவாக பொருளை எடுப்பதற்காக ஒரு சிறிய அளவிலே இந்த பாடலை கொண்டு கூட்டி நாங்கள் படிக்க வேண்டும். பாருங்கள், பாருங்கள், இந்த தோழி என்பதை நாங்கள் முதல்ல எடுக்க வேண்டும். அதே தொடக்கத்தில் வரும் தோழி மேலே வாங்கோ. இளமை பாரார் வளர்ந்து செய்ய சென்றோர், இவனும் வாரார் இவனரோ என, இவ்வளவு மடத்ததாக வந்து, நருந்தன் காரே இது வந்து, மேலே வாங்கோ, பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை, தொகுமுக இலங்கையராக நகுமே, இப்படி முடிய வேண்டும். இது இந்த பாடலை வந்து இப்படி நாங்கள் கொண்டு கொட்டி படிக்கின்ற பொழுது பொருள் எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த பாடலின் பொருளை படித்து பார்ப்போமா? சரி, பாருங்கோ. தலைவி கூறுகின்ற கூற்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தோழி, தோழி இளமை பாரார், இளமை பாரார், என்னிடத்திலும் அவரிடத்திலும் உள்ள இளமை பருவத்தை பாராமல், வளநசையி பொருளின் மீது விருப்பம் கொண்டு சென்றோர், சென்றவராகிய தலைவன், இவனும் வாரார் இன்னும் இவ்விடம் வரவில்லை, எவனரோ என, அவர் இப்போது எவ்விடத்தில் உள்ளாரோ என்று, கீழே வாங்கோ, நருந்தன் கார், குளிர்ச்சி பொருந்திய இனிமையான கார்காலமானது, பெயல் புறம் தந்த மலை நீரால் பாதுகாக்கப்பட்ட அல்லது மலை நீரால் வளர்க்கப்பட்ட, பூங்கொடி முல்லை பூக்களையுடைய முல்லை கொடியினது, அப்போ பூங்கொடி முல்லை பூக்களையுடைய முல்லை கொடியினது, தொகுமுகை வரிசையாக உள்ள அரும்புகளை, அதாவது வரிசையாக இருக்கின்ற மலர் அரும்புகளை, இலங்கு எயிராக சிறந்து விளங்குகின்ற ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு நகுமே என்னை பார்த்து சிரிக்குமே. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். திருப்பி இருக்க பாருங்க, தோழி, தோழி இளமை பாரார், என்னிடத்திலும் அவரிடத்திலும் உள்ள இளமை பருவத்தை கருத்தில் கொள்ளாமல், வளநசை சென்றோர், பொருட்செல்வத்தின் மீது விருப்பங்கொண்டு சென்ற தலைவன், இவனும் வாரார் இன்னும் இவ்விடம் வரவில்லை, எவனரோ என, அவர் இப்பொழுது எங்கிருக்கின்றார் என்று, கீழே வாங்கோ, நருந்தன் காரே, குளிர்ச்சி பொருந்திய இனிமையான கார்காலமானது, பெயல் புறம் தந்த மலை நீரால் பாதுகாக்கப்பட்ட, பூங்கொடி முல்லை பூக்களையுடைய முல்லை கொடியினது,
தொகுமுகை வரிசையாக உள்ள அரும்புகளை இலங்கு ஐயராக சிறந்து விளங்குகின்ற அல்லது ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு நகுமே, என்னை பார்த்து கேலி செய்யுமே அல்லது என்னை பார்த்து சிரிக்குமே. இப்படி வந்து தலைவி தன்னுடைய அந்த மன வேதனையை வந்து தோழிக்கு எடுத்துரைக்கின்றாள். ஆக இதுதான் இந்த பாடல் சார்ந்த பொருள் விளக்கம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நான் இந்த பாடல் இந்த பொருள் ஒரு தனியை இங்கே சொல்கிறேன், இது உங்களுக்கு சரியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். தோழி என்னிடத்திலும் அவரிடத்திலும் உள்ள இளமை பருவத்தை பார்க்காமல் பொருளின் மீது விருப்பம் கொண்டு சென்ற தலைவன் இன்னும் இவ்விடம் வரவில்லை. அவர் இப்போது எவ்விடத்தில் உள்ளாரோ என்று குளிர்ச்சி பொருந்திய இனிமையான கார்காலமானது, மழைநீரால் பாதுகாக்கப்பட்ட பூக்களையுடைய முல்லைக் கொடியினது வரிசையாக உள்ள அரும்புகளை சிறந்து விளங்கும் அல்லது ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு என்னை பார்த்து சிரிக்குமே. சரியா, இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் விளக்கம். சரி, இந்த பாடலில் காணப்படுகின்ற சிறப்பை பாருங்கள். கார்காலம் வந்துவிட்டது, தலைவன் மீளவும் தலைவியிடம் வரவில்லை. இந்நிலையில் கார்காலமே அங்கு தலைவியிடம் வந்து அவளை பார்த்து கேலி செய்கிறது என்று சொல்லி இங்கு கூறப்படுகிறது. சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த பாடல் சார்ந்து இடம்பெறக்கூடிய வினாவிடை பற்றி பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்கள், முதலாவது வினா, இந்த பாடலில் தலைவியினுடைய துயர நிலை அல்லது தலைவியினுடைய துன்பம் எவ்வாறு புலப்படுகிறது? பாருங்கள், இந்த பாடலில் தலைவியினுடைய துயர நிலையை நாங்கள் பின்வருமாறு நோக்க முடியும். கார்காலத்திற்கு வருவதாக கூறி சென்ற தலைவன் கார்காலம் வந்தும் தலைவியிடம் திரும்பி வரவில்லை. இந்நிலையில் கார்காலமானது தலைவியிடம் வந்து நான் வந்து விட்டேன், ஆனால் உன்னுடைய தலைவன் இன்னும் இவ்விடம் வரவில்லை, அவர் இப்பொழுது எங்கிருக்கின்றாரோ என்று சொல்லி கேலி செய்வதாக தலைவி குறிப்பிடுகின்றாள். அதுவும் அந்த கார்காலம் எப்படி வந்து தன்னை கேலி செய்கிறது என்று சொன்னால், மழைநீரால் பாதுகாக்கப்பட்ட பூக்களையுடைய முல்லை கொடியிலே இருக்கின்ற வரிசையாக காணப்படும் அரும்புகளை ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு அந்த கார்காலமானது தலைவியை பார்த்து கேலி செய்கிறது, இகழ்ச்சி செய்கிறது என்று சொல்லி தலைவி இங்கு வேதனை கொள்கிறாள். மேலும் தன்னிடத்திலும் அவரிடத்திலும் இருக்கின்ற இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் பொருட்செல்வத்தின் மீது விருப்பம் கொண்டவராக பொருள் தேடச் சென்ற தலைவன் இன்னும் இவ்விடம் திரும்பி வரவில்லை என்பதை தலைவி கூறுவதும் அவளது மன வேதனை அல்லது அவளுடைய துயர நிலையினை இங்கு எடுத்துரைக்கிறது. இரண்டாவது வினா பாருங்கள், இப்பாடலில் கார்காலத்தின் சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகிறது? பாருங்கள், நரந்தன் காரே என்கின்ற வரி அதனை புலப்படுத்தி இருக்கிறது. குளிர்ச்சி பொருந்திய இனிமை பொருந்திய கார்காலமாக இங்கு கார்காலத்தினுடைய சிறப்பு புலப்படுத்தப்படுகிறது. மேலும் மழை நீரினால் நன்றாக வளர்க்கப்பட்டு அல்லது பாதுகாக்கப்பட்ட முல்லை பூங்கொடியின் தொகுதியான அல்லது வரிசையான அரும்புகளை ஒளி வீசுகின்ற பற்களாக கொண்டு அந்த கார்காலம் குறிப்பாக ஒரு பெண்ணை போல இருப்பதாக இங்கு உருவகம் செய்யப்பட்டு கூறியிருப்பது கார்காலத்தினுடைய சிறப்பினை எமக்கு புலப்படுத்தி இருக்கிறது. அடுத்த பாருங்கள் பிள்ளைகள், இந்த பாடலில் புலப்படுகின்ற சங்க இலக்கிய பண்புகள். பொதுவாகவே சங்க இலக்கியங்கள் சார்ந்த பாடல்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது அதற்கூடாக சங்க இலக்கிய பண்புகள் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சங்க காலம் பற்றி படிக்கின்ற பொழுது இதை பற்றி நீங்கள் சரியாக படித்துக் கொள்வீர்கள். சரி, இந்த பாடல் சார்ந்து சங்க இலக்கிய பண்புகள் வெளிப்படுகின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது, முதலாவது முதல் கரு உரி பண்புகள் இங்கு பாடப்பட்டிருத்தல். அந்த வகையில் முதல் பொருளாக இங்கு கார்காலம் சுட்டப்படுகிறது, கருப்பொருளாக வந்து கொடி முல்லை அதாவது முல்லை சுட்டப்படுகிறது, உரிப்பொருளாக பிரிவு துன்பம் பிரிவு துயர் இங்கு புலப்படுத்தப்படுகிறது. அதே போல் மற்றொரு பண்பாக பெயர் சுட்டா பண்பு, இங்கு தலைவனது பெயரோ அல்லது தலைவியினுடைய பெயரோ குறிப்பிட்டு கூறப்படவில்லை. ஆகவே இது ஒரு பண்பாக இருக்கிறது. அடுத்தது தலைவி கூற்றாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. இயற்கை பற்றிய வர்ணிப்பு, குறிப்பாக முல்லை நிலத்தினுடைய சிறப்பு, கார்காலம் பற்றிய வர்ணிப்பு இங்கு பாடப்பட்டிருக்கிறது. அணி கையாளப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தியை புலப்படுத்துகின்ற பண்பு, அதாவது பாடலில் ஒரு செய்தி புலப்படுத்தப்படுகின்ற பண்பு காணப்படுகிறது. ஆக இவை இந்த பாடல் சார்ந்த சங்க இலக்கிய பண்புகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த பாடலில் காணப்படுகின்ற அணி,
இந்த பாடலிலே உருவக அணி கையாளப்படுகிறது. இங்கு முல்லை பூங்கொடியினுடைய வரிசையாக காணப்படும் அரும்புகள் ஒளி வீசும் பற்களாக இங்கு உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இங்கு கார்காலம் கூட ஒரு பெண்ணாக உருவகம் செய்யப்பட்டிருக்கின்ற தன்மையிலும் நாங்கள் அதனை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஆகவே மாணவர்களே, இவ்வளவு குறிப்புகளும் நமக்கான குறுந்தொகை பாடல்களிலே முதலாவது பாடல் பற்றிய விளக்கங்களாக அமைய பெற்றிருக்கிறது. நாங்கள் அடுத்த காணொளியில் இரண்டாவது பாடல், அதுவும் ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் பற்றிய விளக்கங்களோடு இணைந்திருக்கலாம். அதுவரைக்கும் காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.